முகவதி யூடியூப் சேனல் ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது ஸோ மே ஃபர்ஸ்ட் வீக் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ த்ரோ அவுட்டாகவே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து க்ளூஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய நம்ம சொல்லுவோம். ஸோ அதை ஃபுல்லாகவே வந்து நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அண்ட் தென் பெல் பட்டன் அமுக்கிடுங்க. ஸோ க்வெஸ்சன்ஸ் போயிடலாம். காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஹேஸ் பீன் ப்ராட் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? ஸோ காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி போர்டு பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜல்சக்தி. ஸோ காவிரி அப்படின்றது ஜலம். ஸோ அது வந்து ஜல்சக்தி மீட்டருக்கு இது மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கா இந்த ஜல்சக்தி மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கஜேந்திர சிங் ஷெகாவத். ஸோ கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படின்றவர் தான் ஜல்சக்தியோட மினிஸ்டர். அதனுடைய அவருடைய கான்ஸ்டுவன்சி என்ன அப்படின்னா ஜோத்பூர் ராஜஸ்தான். ஸோ USAID ஸோ ஹேஸ் அலோகேட்டட் ஹவு மச் ஃபண்ட்ஸ் டு கம்பர்ட் COVID-19 டு ஃபண்ட் பகல் ப்ராஜெக்ட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க பகல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ USAID அப்படின்றவங்க தான் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எவ்வளோ ஃபண்டு வந்து இந்த பகல் ப்ராஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஸோ USAID அப்படின்னா என்ன? ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட். ஸோ அப்படின்றது தான் USAID அப்படின்றது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கிருக்காங்க அப்படின்னா $3 மில்லியன் அப்படின்றது தான் வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட். ஸோ USAID நம்ம பார்த்துட்டோம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட். அண்ட் தென் வந்து பகல் பகல் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது. ஸோ பிரக்யாஸ் ஹன்ஸ் ட்ரெண்ட் லேப் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகல் ப்ராஜெக்ட் பகலுடைய அப்ரிவேஷன். ஸோ அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் டைட்டில்ட் குளோபல் ரிப்போர்ட் ஆன் இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரிட். ஸோ இன்டர்நேஷனல் குளோபல் ரிப்போர்ட் ஆன் இன்டர்நேஷனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது தான் அந்த கிரிட்டு. ஸோ 2019 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த டைட்டில் பேர். ஸோ அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மானிட்டரிங் சென்டர் வந்து விட்டுருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை விட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மானிட்டரிங் சென்டர். ஏன்னா கொஸ்டினில் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்ற டைப்பில் நம்ம கேட்கலாம். ஸோ ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீப்புள் வந்து இந்தியாவுக்குள்ளே டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5 மில்லியன். ஸோ 5 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த 5 மில்லியன் பீப்புள்ஸ் அப்படின்ற ஆன்சரையும் வந்து அவனையும் கொடுத்துட்டு ஸோ அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ அதனால ரிப்போர்ட்டுடைய டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ குளோபல் ரிப்போர்ட் ஆன் இன்டர்நேஷனல் இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது தான் அந்த கிரிட் 2019 அப்படின்றது அதனுடைய டைட்டில். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மானிட்டரிங் சென்டர் அப்படின்றவங்க தான் ரிலீஸ் பண்ணது. மனுலைஃப் அக்யூர்ஸ் 49% ஸ்டேக் இன் விச் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஃபார் 265 crores. ஸோ மனுலைஃப் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 265 crores வாங்கியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 49% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. ஸோ அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திரா ஏஎம்சி. ஸோ மஹிந்திரா மேனேஜ் ஃபினான்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் வந்து வாங்கியிருக்காங்க. சரி, இதுக்கு க்ளூ எப்படி ஞாபகம்? ஸோ அந்த க்ளூஸ் இந்த மாதிரி அக்யூர்ஸ் ஸ்டேக் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். க்ளூஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி க்ளூஸ் வச்சுக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஸோ மஹிந்திரா அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா. ஸோ மஹிந்திரா அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாகுபலி அமரேந்திர பாகுபலி மஹேந்திர பாலிபலி இருக்கு இல்லையா, அந்த மஹிந்திர பாகுபலி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மஹிந்திர பாகுபலிக்கு மறு லைஃப் கிடைச்சிருக்கு. ஸோ மனு லைஃபை மறு லைஃப்னு வச்சுக்கோங்க சரிங்களா, வேற ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மனு லைஃபோடைய சிஇஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராய் கோரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து மஹிந்திர மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சிஇஓ வந்து அசுட்டோஸ் பிஷோனி அப்படின்றவர் தான் வந்து மஹிந்திர மியூச்சுவல் ஃபண்டோடைய சிஇஓ. விச் பார்மா கம்பெனி ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் கம்பெனி டு கெட் டிஜிசிஐ அப்ரூவல் ஃபார் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஃபார் ஃபவிபிரவிர் டேப்லெட்ஸ்? ஸோ ஃபவிபிரவிர் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்கு. ஸோ அது வந்து எந்த கம்பெனி வந்து பார்மா கம்பெனி வந்து மேட் பண்ணாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து டிஜிசிஐ அப்ரூவல் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளென்மார்க். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஞாபகம்லாம் அப்படின்னா அந்த பிறவி இங்க இருக்கு இல்லையா, அந்த பிறவிலேயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பிறவிலேயே வந்து மார்க் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ டிஜிசிஐ அப்படின்றதோடைய அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ டிஜிசிஐ உடைய அப்ரிவேஷன் ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா.
FIFA, FIFA has launched which campaign to pay tribute to health care workers. So health care workers kaha vandu oru tribute vandu pannirukanga. So FIFA, so adanudaiya campaign per enna appdi solli ketranga. So and the campaign per vandu we will win campaign. So FIFA la vandu we will win, so appdi solli oru campaign vandu pannirukanga. So idhudhan vandu andha FIFA udaiya campaign per. FIFA abbreviation enna appdi solli pathina FIFA Federation of Internationally De Football Association. Neri perku indha FIFA abbreviation kuda தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அதிகமாக வந்து நம்ம ஃபீஃபா அப்படின்ற வேர்டையும் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஃபீஃபா ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூரிச் சுவிட்சர்லாண்டு. ஃபீஃபாவுடைய கெட் ஹெட் வந்து கியானி இன்ஃபன்டினோ. சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஹேஸ் டெவலப்டு விச் டிவைஸ் டு ஹெல்ப் ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் டு மெயின்டைன் த ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. யார் யாரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆரும் சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ HCARD. ஸோ HCARD ஹாஸ்பிட்டல் கேர் அசிஸ்டிவ் ரோபோட்டிக் டிவைஸ் அப்படின்றதான் அதனுடைய பேர். ஸோ சிஎஸ்ஐஆர் அப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1942. ஸோ பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்ஐஆருக்கு பிரசிடென்ட் யார் அப்படின்னா நம்ம பிஎம் தான். ஸோ நரேந்திர சிங், நரேந்திர மோடி அப்படின்ற அவர் தான் வந்து இந்த சிஎஸ்ஐஆருடைய பிரசிடென்ட். சரி, இது எப்படி க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக வந்து யார் கூட சேர்ந்து பண்ணாங்க அப்படின்றத கேட்கலாம். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் கெத்தான டிபார்ட்மெண்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் அந்த டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அதனால் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு போட மாட்டாங்க. ஸோ ஐடி கார்டு போடாமல் வந்து அப்படி கெத்தா சுற்றுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம க்ளூஸ் வச்சுக்கலாம். ஸோ ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆரோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி. ஸோ CMERI, ஸோ த சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ அதுதான் வந்து அதனுடைய அப்ரேஷன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து துர்காபூர் வெஸ்ட் பெங்கால். So who has been appointed as the advisor of Google Pay India? So Google Pay India உடைய அட்வைசர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிக்கா சர்மா. ஸோ சிக்கா சர்மா தான் வந்து கூகுள் பே உடைய அட்வைசராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் பே, ஸோ கூகுள் பே எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், கூகுள் பேவையும் சிக்கா சர்மாவையும் எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னா மணியை வந்து கூகுள் பேல நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கனமாக செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கோங்க. கையில இருந்தால் வந்து செலவாயிடும். ஸோ கூகுள் பேல இருந்தால் வந்து சிக்கனமாக செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வச்சுக்கோங்க. ஸோ கூகுள் பே இந்தியா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சஜித் சிவானந்தன், அவர் தான் வந்து கூகுள் பே இந்தியாவுடைய ஹெட். ஸோ ரீசன்ட்லி ஜிஐ டேக்ஸ் ஹாவ் பீன் அவார்டட் டு. ஸோ ரீசெண்டாக ஜிஐ டேக் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜிஐ டேக் வந்து எது போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மணிப்பூரில் பிளாக் ரைஸ்க்கு, அண்ட் தென் கோரக்பூர் டெரகோட்டாக்கு, அண்ட் தென் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு. ஸோ கோவில்பட்டி கடலை மிட்டாய், கோரக்பூர் டெரகோட்டா, அண்ட் தென் வந்து மணிப்பூரில் இருக்கக்கூடிய பிளாக் ரைஸ், ஸோ இது மூணுக்கும் வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு ஜிஐ டேக்கும் வரும், அது பின்னாடி வந்து பார்க்கலாம். ஸோ ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா அலாங் வித் நியூ டெல்லி போலீஸ் ஹேஸ் லான்ச்டு எ ப்ரோக்ராம் நேம்டு வார்ட். ஸோ ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா வந்து டெல்லி நியூ டெல்லி போலீஸ் கூட சேர்ந்து வந்து ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோக்ராமுடைய பேர் ஆயுரக்ஷா கொரோனாஷி ஜங். ஸோ டெல்லி போலீஸ் ஹே ஷங். ஸோ அதுதான் வந்து அதனுடைய பேர். ஸோ இது வந்து ஆயுரக்ஷா அப்படின்ற வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆயுர்வேதாவில் வந்து ஆயுரக்ஷா இருக்கு. ஸோ அது ரெண்டையும் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஆயுர்வேதா ஆயுரக்ஷா. ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா, ஸோ அதனுடைய ஹெட்குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. ஸோ நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ப்ராஜெக்ட் டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஹவு மச் அமௌண்ட் ஃபார் எ 5-year பீரியட். ஸோ 5 வருஷத்துக்கு ஸோ நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா 111 lakh crore. ஸோ 111 lakh crore வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் கமிட்டியோடைய ஹெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டனு சக்கரவர்த்தி. ஸோ அட்டனு சக்கரவர்த்தி அப்படின்றவர் தான் அந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் கமிட்டியோடைய ஹெட்டு. ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியாக வந்து இருக்காரு. Ministry of Coal Mines has launched what for yearly operationalization of coal mines அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட், ஸோ ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட் அப்படின்றது தான் அதனுடைய அந்த ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ பிஎம்யூ, ஸோ இது வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் மைன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் யார் அப்படின்னா பிரகலாத் ஜோஷி. ஸோ நம்ம க்ளூ எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோசியம் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே கோல் இருக்கு. ஸோ கோல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஸோ ஜோசியம் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹூ ஹாஸ் பின் செலக்டட் ஃபார் த நிக்கி ஏசியா ப்ரைஸ் 2020? ஸோ நிக்கி ஏசியா ப்ரைஸ் 2020க்கு வந்து யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி பிரதீப். ஸோ டி பிரதீப் அப்படின்றதா நிக்கி ஏசியா ப்ரைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜப்பான் ப்ரைஸ். ஸோ இங்கிலா சிங்களா ஜப்பானில் கொடுக்கக்கூடிய ஸோ ஒரு ப்ரைஸ். ஹூ ஹாஸ் பின் கன்ஃபர்ட் வித் த ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் பை ஜப்பான்? ஸோ ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து தங்ஜம் தபாலி சிங் அப்படின்றவர் தான் வந்து அவருக்கு தான் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் வந்து அவார்டு வந்து தராங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த கபாலி அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ தபாலி இருக்கு இல்லையா, அந்த கபாலி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அந்த கபாலி வந்து ஆர்டர் போடுறாரு அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜப்பானுக்கு வந்து ஆர்டர் போடுறாரு அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜப்பானுடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஜிசோ அபி. ஸோ ஜிசோ அபி அப்படின்றவர் தான் வந்து ஜப்பானுடைய பிரசிடென்ட். அண்ட் தென் கேபிட்டல் வந்து டோக்கியோ, கரன்சி வந்து ஜாப்பனீஷியன். ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹேஸ் லான்ச்டு வாட் ப்ரோக்ராம் டு ப்ரொமோட் கிராஸ் ரூட் ரெஸ்பான்ஸ் ஆன் ஹெல்த்? ஸோ கிராஸ் ரூட் ரெஸ்பான்ஸ் ஆன் ஹெல்த், ஸோ ஹெல்த்தில் கிராஸ் ரூட் ரெஸ்பான்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸோ என்ன வந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்து என்ன ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாஷ். யாஷ்க்கு அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா இயர் ஆன் அவேர்னஸ் ஆன் ஹெல்த் அண்ட் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் இருக்கும்போது ஸோ ஒய்ஏஎஸ்ஹச் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எஸ்னா என்ன அல்லது ஹச்னா என்ன அப்படின்ற மாதிரி டைப்பில் நம்மளுக்கு தரலாம், அல்லது வெறும் அப்ரிவேஷன்ஸ் மட்டும் அதனுடைய பேர் என்ன ஒய்ஏஎஸ்ஹச் அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு ஆப்ஷனில் தரலாம். ஒய்ஏஎஸ்ஹச் ஒய்இஎஸ்ஹச் அந்த மாதிரி நம்மளுக்கு தரலாம். ஸோ அதை வந்து கிளியராக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கேஜிஎஃப் படம் இல்லையா, அந்த கேஜிஎஃப் படத்தை வந்து ஹீரோவோடைய பேர் வந்து யாஷ். ஸோ அந்த யாஷை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதை இன்டர்வல்லையே வில்லனை கொள்றதுக்கு. ஸோ அவர் அப்பெல்லாம் கொள்ளாமல் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேஜிஎஃப் பிடிச்சி அந்த ஆணிவேர அதாவது அந்த ரூட் இருக்கு இல்லையா கிராஸ் ரூட் அதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு பாருங்க. ஸோ அதனால் வந்து அவர் வந்து அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போய் அந்த ஆணிவேரியே வந்து அழிப்பார் அப்படின்ற மாதிரி க்ளூஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த யாஷ் அப்படின்றதுனால அந்த க்ளூ அப்படியே கனெக்ட் பண்ணி சொன்னோம் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட். விச் நவரத்ன கம்பெனி ஹேஸ் ஸ்டார்டட் த கோல் ப்ரொடக்ஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? ஸோ எந்த கம்பெனி வந்து கோல் ப்ரொடக்ஷனை ஃபர்ஸ்ட் டைமாக அந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்எல்சி. ஸோ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். ஸோ என்எல்சி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ என்எல்சியுடைய சேர்மன் வந்து சரத்குமார் ஆச்சாரியா. டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி புனே ஹேஸ் டெவலப்டு மைக்ரோவேவ் ஸ்டெரிலைசர் நேம்டு வாட்? ஸோ டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி புனேல இருக்கு. அவங்க வந்து மைக்ரோவேவ் ஸ்டெரிலைசர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அத்துல்யா. ஸோ அத்துல்யா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அத்துல்யா யார் அப்படின்னா ஒரு ஹீரோயின். ஸோ அந்த ஹீரோயினுடைய கண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனை மாதிரி இருக்கும், பூனை கண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளூஸ் வச்சுக்கோங்க. ஸோ அதனுடைய சேர்மேன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிபி ராம்நாராயணன். ஸோ சிபி ராம்நாராயணன் அப்படின்றது தான் அவர் தான் வந்து அந்த டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியுடைய சேர்மேன். ஹூ இஸ் த ஃபஸ்ட் இந்தியன் டு பி நாமினேட்டட் ஃபார் த ஃபெட் ஹார்ட் கப்? ஸோ ஃபஸ்ட் இந்தியன் யார் வந்து ஃபெட் ஹார்ட் கப்புக்கு வந்து அவார்டுக்கு வந்து நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ யார் நாமினேட் ஆயிருக்காங்கன்னா சானியா மிர்சா. ஸோ இது எப்படி நாம் இது பண்ணலாம் அப்படின்னா 90s கிட்ஸோடைய ஹார்ட்டில் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க சானியா மிர்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அந்த பழைய மொபைல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சானியா மிர்சாவுடைய டிபி தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே க்ளூஸாக வந்து வச்சுக்கோங்க. ஃபெட் ஹார்ட் கப் அவார்டு வந்து யார் கொடுக்குறாங்கன்னா இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன். ஸோ இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷனுடைய ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா லண்டன். ஸோ லண்டன் யூகே. ஸோ இங்கே தான் வந்து இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷனுடைய ஹெட் குவார்டர் இருக்குது. நிட்டின் கட்காரி ஹேஸ் லான்ச்டு விச் போர்ட்டல் டு அப்லோட் தர் ஐடியாஸ் ரிகார்டிங் எம்எஸ்எம்இ? ஸோ எம்எஸ்எம்இடைய ஐடியாஸ்க்காக என்ன போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எம்எஸ்எம்இ பேங்க் ஆஃப் ஐடியாஸ் இனோவேஷன் ரிசர்ச். ஸோ இதுதான் வந்து அவர் லான்ச் பண்ண போர்ட்டல். ஸோ அண்ட் தென் வந்து எம்எஸ்எம்இ மினிஸ்டர் யார் அப்படின்னா நிட்டின் கட்காரி. ஸோ அதனால தான் அவர் பண்ணுறாரு. ஸோ ரோடு அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் அவர் தான் மினிஸ்டர். ஸோ அவருடைய கான்ஸ்டிடியூன்சி வந்து நாக்பூர்.
Which institute has transferred its electrostatic disinfection technology to Right Water Solution for commercialization? So எந்த இன்ஸ்டியூட் கேட்டீங்கன்னா சிஎஸ்ஐஆர். ஸோ சிஎஸ்ஐஆர் தான் வந்து பண்ணியிருக்காங்க. சிஎஸ்ஐஆர் வந்து அதனுடைய சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்கனைசேஷன் கூட வந்து பண்ணியிருக்காங்க. சிஎஸ்ஐஆருடைய சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ சிஎஸ்ஐஆர் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்கனைசேஷனுடைய டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கே சின்ஹா. Which ministry has reconstituted its website based open source technology? So website based open source technology வந்து எந்த ministry வந்து reconstitute பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. Ministry of Shipping. So Ministry of Shipping, இதுக்கு க்ளூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷிப்பில் போகும்போது ரொம்ப ஓப்பனாக இருக்கும் கடலில், அதாவது ஷிப்பில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓப்பன் சோர்ஸாக இருக்கும், அங்கே இந்த டிராஃபிக் அது இதெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க்ளூ வச்சுக்கோங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்சுக் மண்டவியா. ஸோ மன்சுக் மண்டவியா தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங். Who has been appointed as the MSME secretary? MSME-யோட செக்ரட்டரி வந்து யார் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? ஸோ யார் கேட்டீங்கன்னா அரவிந்த் குமார். ஸோ அரவிந்த் குமார் தான் வந்து MSME-யோட செக்ரட்டரி. GOI has increased the MSP of 43 items of minor forest produce by how much percent? ஸோ மினிமம் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 43 ஐட்டம்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸில் வந்து ஸோ எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 16% to 66% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்எஸ்பி மினிமம் செல்லிங் ப்ரைஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் வந்து. ஸோ அண்ட் இந்தியன் ஆர்ஜின் கேல் வனிசா ரூபானி ஹேஸ் நேம்டு த ஸோ நாசாஸ் ஹெலிகாப்டர் பில்ட் ஃபார் மார்ஸ். ஸோ நாசாஸ் ஹெலிகாப்டர் பில்ட் அது ஃபார் மார்ஸ்க்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா ஸோ இன்ஜினியூட்டி அப்படின்ற பேர் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்ஜினியூட்டி அப்படின்னா இது எப்படி வச்சுக்கலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபா ரூபா வந்துச்சு அப்படின்னா அந்த ஜென்யூனிட்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவாங்க, கனெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ நாசா அட்மினிஸ்ட்ரேட்டர் தெரியும் ஜிம் பிரிடன்ஸ்டைன். Ronald Vivian Smith passed away. So Ronald Vivian Smith passed away. So he is யார் கேட்டீங்கன்னா அவர் ஒரு ஆத்தர். ஸோ ஹூ ஹேஸ் ஆத்தர்ட் த புக் சிவாஜி இன் த சவுத் பிளாக் த அன்ரிட்டன் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ரௌட் பீப்புள். ஸோ சிவாஜி த சவுத் பிளாக் அன்ரிட்டன் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ரௌட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கிரீஷ் குபீர். ஸோ கிரீஷ் குபீர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அந்த ஆத்தர் பேர். ஸோ சிவாஜி படத்தில் விவேக் காமெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குபீர் குபீர்னு சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிச்சுக்கோங்க. ஆர்பிஐ ஹேஸ் இனிஷியேட்டட் எ ஸ்பெஷல் லிக்யூடிட்டி ஃபெசிலிட்டி ஃபார் த மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் ஹவு மச் அமௌண்ட். ஸோ ஆர்பிஐ வந்து ஸ்பெஷல் லிக்யூடிட்டி ஃபண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 50,000 crore. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்ரெடி ஒரு வேல்யூஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ 11,092 crore அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரிடக்ஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, ஹோம் மினிஸ்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்பப்போ அப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, தனியாக வந்து எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இங்கே வந்து ஆர்பிஐ வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு எதுக்கு அப்படின்னா ஸ்பெஷல் லிக்யூடிட்டி ஃபெசிலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. 50,000 crore வந்து கொடுத்துருக்காங்க. So funds availed under this facility, அதாவது இந்த ஸ்பெஷல் லிக்யூடிட்டி ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா, வில் பி யூஸ்ட் பை பேங்க்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மீட்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லிக்யூடிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ். மீட்டிங் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிக்யூடிட்டியை சரி பண்ணுறதுக்கு அதனுடைய ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணப்படுற அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் லிக்யூடிட்டி ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த டைரக்டர் ஆஃப் ஃபார் ஆப்ரேஷன் ஆஃப் division of NTPC. So NTPC-யோட டிவிஷனுக்கு வந்து டைரக்டரா போட்டுருக்காங்க. அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரமேஷ் பாபு. ரமேஷ் பாபு தான் NTPC-யோட ஆப்ரேஷன் டிவிஷன்ஸ்க்கு ஹெட் டைரக்டரா வந்து போட்டுருக்காங்க. NTPC-யோட சேர்மேன் குர்தீப் சிங். குர்தீப் சிங் which Indian delegate attended the virtual G20 digital economy ministers meet? Digital G20 எக்கனாமி மீட் மினிஸ்டர் மீட் வந்து யார் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி வரும்போது ரவி சங்கர் பிரசாத். இது ப்ளூ அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா சங்கர் படம் வந்து டிஜிட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமியாக டிஜிட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவி சங்கர் பிரசாத். ஸோ ரவி சங்கர் பிரசாத் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி. ஸோ இவர் தான் வந்து ரவி சங்கர் பிரசாத். கான்ஸ்டன்சி வந்து பாட்னா. ஸோ சாஃப்ரான். ஸோ சாஃப்ரான் ஆஃப் விச் ஸ்டேட் ஹேஸ் காட் ஜிஐ டேக். ஸோ முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா ஜிஐ டேக் வந்து அடிஷ்னலாக வந்து அங்கே வந்து நம்ம பார்த்தோம் அந்த கடலை மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டார்
அண்ட் தென் பிளாக் ரைஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து சாஃப்ரானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அது குங்குமம் பூவுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அது எந்த ஸ்டேட்டுடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா காஷ்மீர். ஸோ காஷ்மீருடைய சாஃப்ரான் வந்து ஸோ ஜிஐ டேக் வந்து கிடச்சிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்னர் வந்து கிரிஷ் சந்திர முர்மு. ஸோ கிரிஷ் சந்திர முர்மு தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய கவர்னர். ஸோ எந்த ஸ்டேட், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச் த அக்ரோ ஆண்டர்ப்ரோனர் ஃபெசிலிசேஷன் டெஸ்க் டு ஹெல்ப் ஆண்டர்ப்ரோனர் டு கெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடிஸ். ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த அக்ரோ ஆண்டர்ப்ரோனர் ஃபெசிலிசேஷன் டெஸ்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் சப்சிடி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடிஸ் கிடைக்கிறதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கவர்மெண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரிபுரா கவர்மெண்ட். ஸோ திரிபுரா கவர்மெண்ட் அப்படின்றது தான் வந்து அதனுடைய ஆன்சர். க்ளூ எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ ட்ரீ வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த அக்ரோ இருக்கு இல்லையா, அந்த க்ரோவையும் அந்த ட்ரீயும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திரிபுராவுடைய சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ளப் குமார் டெப். ஸோ பிப்ளப் குமார் டெப் அண்ட் தென் வந்து கவர்னர் வந்து ரமேஷ் பியாஸ். ஸோ இதுதான் வந்து திரிபுராவுடைய சிஎம் அண்ட் கவர்னர். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் த ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ஸோ ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்க்கு வந்து செக்ரட்டரி யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிதர் அரமானி. ஸோ கிரிதர் அரமானி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் அந்த ஹைவேஸுடைய செக்ரட்டரி. செவன்த் காமன்வெல்த் யூத் கேம்ஸ் ஹேஸ் பீன் போஸ்ட்போன்ட் 2022. இட் வாஸ் ஷெட்யூல்டு இன் டு பி ஹெல்ட் இன். ஸோ இதை வந்து எங்கே ஷெட்யூலில் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்கன்னா போர்ட் ஆஃப் ஸ்பெயின், ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ. ஸோ இதை எப்படி க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னா டொபாகோ. ஸோ டொபாகோ இருக்கு இல்லையா, ஸோ டொபாகோ வெல்த்தாக இருக்க பீப்புள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ டொபாகோ வெல்த்தாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் தென் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெயின் வரும் அப்படின்றத கனெக்ட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் ஃபெடரேஷன். ஸோ ஹெட் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்குது. காமன்வெல்த் கேம்ஸுடைய ஃபெடரேஷனுடைய ஹெட் குவார்டர் இங்கிலாண்டில் இருக்குது. பிரசிடெண்ட் வந்து டேமி லூயிசி மார்டின். How many new states and union territories have been integrated with one nation, one ration scheme? So, புதுசாக வந்து எத்தனை ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஸ்கீம் அப்படின்றதுல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைவ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபைவ். ஹூ ஹேஸ் பீன் எலக்டட் அஸ் அ மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹானரி மெம்பர் ஆஃப் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து புதுசாக வந்து யாரை வந்து எலக்ட் பண்ணியிருக்காங்க மெம்பராக வந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து சோபனா நரசிம்மன். ஸோ சோபனா நரசிம்மன் அப்படின்றது தான் அதனுடைய ஆன்சர். ஸோ அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ அதனுடைய பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் ஆக்ஸோபை. ஆக்ஸ்டோபை. ஸோ அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் பை இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி, த எனர்ஜி டிமாண்ட் இன் இந்தியா ஹேஸ் பீன் ரெடியூஸ்ட் பை ஹவு மச் பர்சன்ட் டியூ டு லாக்டவுன். ஸோ லாக்டவுனால எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எனர்ஜி வந்து குறைஞ்சிருக்கு, எனர்ஜி டிமாண்ட் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 30% அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வந்து இந்தியாவுடைய தேவை வந்து எனர்ஜி தேவை வந்து 30% குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோடைய ஹெட் குவார்டர் ஆஸ்ட்ரியா வியன்னா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜான்வரியில் நடந்த ஸோ 2019-20க்கான கிளர்க் எக்ஸாம் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் கேட்ட கொஸ்டின். அதனுடைய அந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோடைய ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஹேவ் டெவலப்டு அண்ட் ஆப் நேம்டு வாட் டு கனெக்ட் ஃபார்மர்ஸ் டு சப்ளை அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிக்கும் வந்து ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்புடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிஷான் சபா ஆப் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அதனுடைய பேர். அந்த ஆப் பேர் கிஷான் சபா ஆப். ஸோ ஃபார்மர்ஸ்னு வரும்போது கிஷான்ற வேர்டு வந்துடும், அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ சப்ளை அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபா. ஸோ அதை வந்து இந்த சபையை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சபா வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் சப்ளை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிஎஸ்ஐஆர் சிஆர்ஆர்ஐ டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் சதீஷ் சந்திரா. ஸோ சதீஷ் சந்திரா அவர் தான் வந்து சிஆர்ஆர்ஐ சிஎஸ்ஐஆருடைய சிஆர்ஆர்ஐயுடைய டைரக்டர். ஸோ வேர்ல்டு பேங்க் ஹேஸ் ஆஃபர்ட் ஏ மல்டி இயர் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு ஹவு மச் அமௌண்ட் டு இந்தியா ஃபார் டெவலப்பிங் மெரைன் அண்ட் கோஸ்டல் ரிசோர்ஸ்.
ஸோ மெரைன் அண்ட் கோஸ்டல் ரிசர்வ்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க வேர்ல்டு பேங்க். ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 மில்லியன். ஸோ லாஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரிக்ஸ் அதனுடைய நேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 பில்லியன் டாலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி, ஸோ ஏடிபி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 பில்லியன் வந்து இந்தியா கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வேர்ல்டு பேங்க், ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து 1 பில்லியன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 பில்லியன் வந்து இது இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க், ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 1 பில்லியன் கொடுத்துருப்பாங்க இந்தியனுக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அந்த அண்ட் தென் வந்து சார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ சார்க் வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் வந்து அதனுடைய கண்ட்ரிஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஸோ ரொம்ப முக்கியமான நியூஸஸ். ஸோ வேர்ல்டு பேங்கோடைய ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மல்பாஸ். So who has been appointed as the ambassador of India to Brazil? So India to Brazil வந்து யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அம்பாஸ்டரா? ஸோ சுரேஷ் கே ரெட்டி. ஸோ சுரேஷ் கே ரெட்டியை தான் வந்து இந்தியா டு பிரேசில் அம்பாஸ்டரா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேசில் பிரசிடென்ட் ஜெயிர் போல்சனேரோ. கேபிட்டல் வந்து பிரேசிலியா. அண்ட் தென் கரன்சி வந்து ரியல். விச் பேங்க் ஹேஸ் ரிலீஸ்ட் எ சாங் ஹும் ஹார் நை மனேங்கே? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேங்க் வந்து அந்த இன்ஸ்டில் ஸ்பிரிட் ஸ்பிரிட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக வந்து ஸோ அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. எந்த பேங்க் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி உடைய பேங்க் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஹும் ஹார் நை மயங்கே அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு. ஹெச்டிஎஃப்சியுடைய எம்டி ஆதித்யா புரி. விச் இந்தியன் ஸ்டேட் பிகம் த ஃபஸ்ட் ஸ்டேட் டு ப்ரொவைட் மிட் டே மீல் ரேஷன்? ஸோ மிட் டே மீல் ரேஷன் வந்து மத்திய பிரதேஷ். ஸோ இது எப்படி ஞாபகம் சொல்லலாம் அப்படின்னா மிட் டேனா மீன் என்ன? மிட் டே அப்படின்னா மதியமான வேலை. ஸோ மதியம் வந்து மதியமாக தான் வந்து மத்திய பிரதேஷ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மத்திய பிரதேஷோடைய சிஎம் வந்து சிவராஜ் சிங் சௌஹான். ஸோ சிவராஜ் சிங் சௌஹான் வந்து மத்திய பிரதேஷோடைய சிஎம். அண்ட் தென் வந்து கவர்னர் வந்து லால்ஜி டண்டன். ஹூ காட் மென்ஸ் ஓடிஐ பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு இன் த ஆனுவல் நியூசிலாண்ட் கிரிக்கெட் அவார்ட்ஸ்? ஸோ மென்ஸ் ஓடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் கிரிக்கெட் அவார்ட்ஸில் வந்து கேன் வில்லியம்சன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் வேர்ல்டு கப்பில் மேக்ஸிமம். ஸோ அதை வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் வில்லியம்சன் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா T20 யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா T20 வந்து பார்த்தீங்கன்னா ராஸ் டைலர் அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ராஸ் டைலருக்கு வந்து அந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து அங்கே நியூசிலாண்ட் போயிருந்தப்போ T20 பயங்கரமாக அவர் அடிச்சு கலங்கினார் ராஸ் டைலர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேக் டு ஃபார்ம் வந்திருந்தார். ஸோ அதை வச்சு நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். So FDA, United States has allowed the use of which drug for treating severely ill COVID-19 patients? So US வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இல் COVID-19 பேஷண்ட்ஸ்க்கு வந்து சிவியர்லி அஃபெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெம்டிசிவர். ஸோ ரெம்டிசிவர் அப்படின்றது தான் வந்து அதனுடைய பேர். ஸோ சிவியராக அட்டன் பண்ணுறவங்களுக்கு டிசிவர் அப்படின்ற டேப்லெட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்டிஏடைய ஹெட் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹன். ஸோ ஸ்டீஃபன் ஹன் தான் வந்து எஃப்டிஏடைய ஹெட் கமிஷனர். நேஷனல் மிஷன் ஆஃப் கிளீன் கங்கா அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆன் அர்பன் அஃபேர்ஸ் ஹாவ் ஆர்கனைஸ்ட் ஏ ஐடியாதான் நேம்டு. ஐடியாதான் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா த ஃபியூச்சர் ஆஃப் ரிவர் மேனேஜ்மெண்ட். ஃபியூச்சர் ஆஃப் ரிவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அதனுடைய பேரு. ஸோ ரிவர் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த கிளீன் கங்கா அப்படின்றத வந்து நம்மளுக்கு ரிவர் தான் நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கங்கா கிளீன் பண்ணுறதுக்கு காவிரி கிளீன் பண்ணுறதுக்கு தான் வந்து அமௌண்ட் வந்து நம்ம வாங்குவோம். அந்த இந்தியா வந்து ஏடிபி கிட்ட அண்ட் தென் வேர்ல்டு பேங்க் கிட்ட வாங்குவாங்க. ஸோ அதை வந்து ரிவர் கிளீன் பண்ணுறதுக்காக ஃபியூச்சர் மேனேஜ்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட். Which state has announced a free and cashless insurance for its people under மகாத்மா ஜோதிபாய் போலே ஜன் ஆரோக்கிய யோஜனா? ஸோ அந்த யோஜனாவுக்கு கீழே ஸோ ஃப்ரீ அண்ட் கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் வந்து பீப்புள்ஸ் கொடுக்குறாங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா தான் வந்து அந்த ஃப்ரீ அண்ட் கேஷ்லெஸ் இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நியமனியாக வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மகா வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மகாத்மா காந்தி அப்படின்ற இதில் வந்து யோஜனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேராக தான் ஒன்று ரெண்டு வரும். ஸோ இந்த எம்ஜிஎன்ஆர்ஏ ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகாத்மாவில் வந்து இதுதான் வருது. ஸோ அந்த மகா வச்சு அப்படி கனெக்ட் பண்ணிச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா தான் வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா சிஎம் உத்தவ் தாக்கரே அந்த கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா மகத்சிங் கோஷியாரி. ஸோ அதான் வந்து மகாராஷ்டிராவுடைய சிஎம் அண்ட் கவர்னர். Confederation of India Industry has planned to launch a national e-commerce market named What to Integrate Retail Traders. ஸோ அதனுடைய அந்த
லான்ச் பண்ணியிருக்காங்க. கான்ஃபெடரேஷன் ஆஃப் சிஐஐ வந்து பிளான் பிளான் பண்ணியிருக்காங்க லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நேஷனல் இ காமர்ஸ் மார்க்கெட், அதனுடைய பேர் வந்து பாரத் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டை மார்க்கெட்டை வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து மெயினாக வந்து பாரத், ஸோ இந்தியா மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிஐயோட சேர்மன் விக்ரம் கிர்லோஸ்கர். ஸோ இதில் சிஐலாம் வந்து முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூட். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதனுடைய சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கிர்லோஸ்கர். ஜஸ்டிஸ் ஏ கே திரிபாதி பாஸ்ட் அவே, ஸோ ஹி வாஸ் த, ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோக்பால் ஆஃப் இந்தியா. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா திருப்பதிக்கு வந்து பால் ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இவரை சொல்ல, அண்ட் தென் வந்து திருப்பதி கடவுளை சொன்னேன். ஸோ கடவுளுக்கு வந்து பால் ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. PWS has postponed the badminton world championship to 2021. So 2021 it will be held in. So badminton world championship on 2021 la vande nadak podu, adu enga vande nadak podu appdi solli ketirukanga. Caroline Marine Stadium, Spain. So Caroline Marine Stadium, so marine la vande and marina, marine nu varumbodhu marina nichukonga, marina la badminton velaranga appdi solli connect pannikalam. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்டபிள்யூடைய பிரசிடென்ட் பவுல் எரிக் ஹோயர் லர்சன். ஸோ பவுல் எரிக் ஹோயர் லர்சன் தான் வந்து பிடபிள்யூஎஃப்டைய பிரசிடென்ட். முக்கியமந்திரி ஷஹாரி ரோஜ்கார் கேரண்டி யோஜனா. முக்கியமந்திரி ஷஹாரி ரோஜ்கார் கேரண்டி யோஜனா லான்ச்டு பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் அட்லீஸ்ட் 120 ஒர்க்கிங் டேஸ். ஸோ இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்ற மாதிரி அங்கே 120 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த எந்த ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 120 டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ் டூ பீப்புள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் சிஎம் வந்து ஜெய்ராம் தக்கூர் அண்ட் தென் கவர்னர் வந்து பந்தாரு தட்டாரியா. ஹூ ஹேஸ் பீன் அப்பாயின்ட் அஸ் த சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் ஆஃப் எஸ் பேங்க். ஸோ சீஃப் ரிஸ்க் பேங்க் ரிஸ்க் ஆஃபீஸர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இருக்கும், அதிகமாக வந்து அந்த மாதிரி அப்பாயின்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ரிஸ்க் ஆஃபீஸர் வந்து யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா தவான், நீராஜ் தவானை போட்டிருக்காங்க. ஸோ தவான் வந்து ரொம்ப நாளாக ஃபார்மில் இல்லாதனால அவருடைய பிளேஸ் வந்து ரிஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் பேங்கோடைய சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் குமார். ஸோ பிரசாந்த் குமார் தான் வந்து எஸ் பேங்கோடைய சிஇஓ. ஸோ பீட்டர் எப்தான் அனௌன்ஸ்டு ரிட்டையர்மெண்ட், ஹீ இஸ் ஏ. ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னூக்கர், இந்த ஸ்னூக்கர் கேம் விளையாடுறவங்க எல்லாமே மேக்ஸிமம் வந்து எல்லாம் பீட்டருங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆரோக்கிய சேது ஆப் ஹேஸ் நவ் இன்ட்ரடியூஸ்ட் வாட் ஃபெசிலிட்டி டு ஆஃபர் கோவிட் 19 கன்சல்டேஷன்ஸ். கோவிட் 19 கன்சல்டேஷனுக்கு ஆரோக்கிய சேது ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபெசிலிட்டி வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆரோக்கிய சேது மிட்டர், ஸோ MITR அப்படின்றது தான் வந்து ஆரோக்கிய சேது மிட்டர் அப்படின்றது இந்த ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க கோவிட் 19 கன்சல்டேஷனுக்கு. ஸோ டெவலப்டு பை NIC. ஸோ இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா NIC. ஸோ ஹூ ஹோஸ்டட் த நாம் சப்மிட் 2020 வித் த தீம் யுனைடெட் எகைன்ஸ்ட் கோவிட் 19. ஸோ அதாவது நாம் சப்மிட் அப்படின்றது வந்து அதனுடைய தீம் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் எகைன்ஸ்ட் கோவிட் 19. அதை நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டோம். ஸோ அதை வந்து எங்கே யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படிங்கிறதுனா இல்ஹாம் அலியேவ். ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் அசர்பைஜான். ஸோ அவர் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஹாம் இருக்குது, இங்கே நாம் இருக்குது. ஸோ நாம் ஹாம் என்ன ரைமிங் இல்லையா? ஸோ அதை அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாம் நரேந்திர மோடி அட்டன் மீட், அந்த மீட் வந்து நாம் சப்மிட்ல வந்து நரேந்திர மோடி வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஹர்ஷ்வர்தன், டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஹேஸ் லான்ச்டு எ கைட் நேம்டு ஃபார் வாட் கோவிட் 19 ஆன் த 50th ஃபவுண்டேஷன் டே ஆஃப் டிஎஸ்டி. ஸோ 50th ஃபவுண்டேஷன் ஆஃப் டிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன வந்து இது பண்ணியிருக்காரு, ஸோ என்ன கைடு வந்து பேர் வச்சிருக்காரு. ஸோ கோவிட் கதா எ மல்டிமீடியா கைடு ஃபார் மாஸ் அவேர்னஸ் அப்படின்றது தான் அந்த கைடுடைய பேரு. ஸோ அதை நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளூ வச்சுக்கலாம். ஸோ கோவிட் கதா. ஸோ யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஹர்ஷ்வர்தன். ஸோ அதனால் அவர் தான் வந்து வைப்பார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி ஹேஸ் பீன் டெவலப்டு பயோ சென்சார் நேம்டு வாட் டு டிடெக்ட் நோவல் கொரோனா வைரஸ் வித்தின் 20 seconds. ஸோ 20 seconds வந்து கொரோனா வைரஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பயோடெக்னாலஜி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சென்சார். அதனுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஈகோ சென்ஸ். அதுலேயே இருக்கு பாருங்க, கோவிட் கொரோனா வைரஸை கோவிட் கண்டுபிடிக்கிறதுக்கு சென்சார். ஸோ அதனால கோ சென்ஸ் அப்படின்றத கனெக்ட் பண்ணிச்சுக்கோங்க, ஈகோ சென்ஸ். NIAB டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுபீர் எஸ் மஜும்தர். ஸோ சந்தீப் குமாரி ஹேஸ் பீன் பேண்ட் பை வாடா வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ஸோ ஃபார் 4 years ஆஃப்டர் ஃபெயிலிங் த டோப் டெஸ்ட் சிஇஷியா. யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஸ்கஸ் த்ரோவர். ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா
குமாரி இருக்காங்களே அந்த குமாரி ஸோ அடுத்த குமாரியை வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாடா சொன்னோம் இல்லையா டபிள்யூஏடிஏ அதனுடைய ஹெட் குவார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மான்ட்ரல். ஸோ மான்ட்ரல் கனடா. ஸோ டபிள்யூஏடிஏ வாடாவுடைய பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரைக் ரெடி. RBI has cancelled the license of which bank to carry out banking business. So RBI வந்து பாத்தீங்கன்னா எந்த பேங்க் பேங்க் உடைய லைசென்ஸ் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிகேபி கோஆபரேட்டிவ் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க்குடைய லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது வந்து மும்பை. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நியூஸ் வந்து மப்புசா அதாவது கோவாவில் வந்து இருக்கு. ஸோ அந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்குடைய லைசன்ஸையும் வந்து ஆர்பிஐ வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. த சேம் வே சிகேபி கோஆபரேட்டிவ் பேங்க்குடைய மும்பையில் இருக்கக்கூடியதும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அது லாஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துப்போம். ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் தெரிஞ்சிருக்கோம். ஸோ ரஷ்யாஸ் ஃபர்ஸ்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் சேட்டலைட் நேம்ட் வாட் வில் பி த லான்ச் பை டிசம்பர் 9, 2020 டு மானிட்டர் த ஆர்டிக் கிளைமேட் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ ஆர்டிக் கிளைமேட் அண்ட் என்விரான்மெண்ட்டை இது பண்ணுறதுக்கு ஸோ என்ன வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ ஆர்டிகா, ஸோ ஆர்டிகா எம், ஸோ ஆர்டிக் ஆர்டிகா அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகா மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆர்டிகாவை வந்து போட்டிருக்காங்க. ரஷ்யாவுடைய கேபிட்டல் மாஸ்கோ. கரன்சி வந்து ரூபல். பிரசிடென்ட் தெரியும் வால்மதன் புத்தின். ஐஐடி ஹைதராபாத் ஹாஸ் கொலாபரேட்டட் வித் விச் ஹாங்காங் பேஸ்டு ஃபினான்சியல் ஃபிம் டு கிரியேட் வெஞ்சர் எக்கோ சிஸ்டம். ஸோ நியூ ஃப்ரண்டியர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபிம் கூட கனெக்ட் பண்ணி ஐஐடி ஹைதராபாத் வந்து கொலாபரேட் பண்ணி ஸோ கிரியேச்சர் எக்கோ சிஸ்டம் வெஞ்சர் எக்கோ சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஐஐடி ஹைதராபாத் டைரக்டர் பி ஸ்ரீனிவாச மூர்த்தி. சீனா எஃப்ஐஎன்ஏ ஹேஸ் போஸ்ட்போன்ட் த 2021 அக்வாட்டிக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டு 2022. ஸோ இட் வாஸ் ஷெட்யூல்ட் இன் ஸோ அக்வாட்டிக்ஸ் 2021 அக்வாட்டிக்ஸ் வந்து 2022 வந்து மாற்றி வச்சிட்டாங்க. ஸோ அதனுடைய எந்த இடத்துல வந்து நடக்க போகுது? ஃபக்குவாக்கா ஜப்பான். ஸோ ஃபக்குவாக்கா, ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த ஃபக்குவை குக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ குக்கு வந்து குவா குவான்னு கத்தும். ஸோ அக்வா அக்வா இருக்கு இல்லையா, ஸோ அக்வா அக்வான்னு கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபினா பிரசிடென்ட் வந்து ஜூலியோ மங்கோலியே. ஸோ கேஎஸ் நிசார் அகமத் பாஸ் அவே. ஸோ ஹி வாஸ் ஏ, ஸோ யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கனடா போயிட் அண்டு ரைட்டர். ஸோ நிசார் அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா மிஸ்ஸார். ஸோ அது மிஸ்ஸு மிஸ்ஸு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த போயிட்டு இதெல்லாம் வந்து எழுதி போடுவாங்க, ரைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்குவாங்க. So Indian Railways has started which special trains to move migrant workers and other persons stranded at different places during lockdown. So lockdown அப்போ வந்து movement பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸை, ஸோ அதனுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ரம்மிக் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ், அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரம்மிக் SHRAMIKE. ஸோ ரயில்வே மினிஸ்டர் பியூஷ் கோயல். ஸோ விச் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர் ஹேஸ் லான்ச்டு த வீடியோ கேஒய்சி என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் டு எலிமினேட் ஃபிசிக்கல் கேஒய்சி ப்ராசஸ். கேஒய்சி இருக்கு இல்லையா, அதாவது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கேஒய்சி முடிச்சாகணும். அப்போ அந்த கேஒய்சி வந்து ஃபிசிக்கலாக இல்லாமல் வந்து வீடியோ மூலிமா வந்து கேஒய்சி பண்ணலாம் அந்த கொரோனா பாதிப்புனால அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அது எந்த பேங்கிங் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமியோ. ஸோ AMEYO. ஸோ அமியோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வீடியோ கேஒய்சி என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். பாரத் பே ஹேஸ் லான்ச்டு 2 வாய்ஸ் பேஸ்டு அப்ளிகேஷன் நேம்டு வாட் டு அசஸ் transaction and balance without the need to touch mobile. So mobile touch பண்ணாம வந்து ஸோ 2 voice based applications வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாரத் பே அதனுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பைசா போலகே பாரத் பே பேலன்ஸ். ஸோ பாரத் பே இருக்கு இல்லையா, ஸோ பாரத் பேல வந்து பைசா போலகே பைசா போட்டு வைக்கிறீங்க பேலன்ஸ் செக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாரத் பே சிஇஓ அஷ்னி க்ரூவர். ஸோ அஷ்னி க்ரூவர் அப்படின்றதான் பாரத் பேயுடைய சிஇஓ. Who has been awarded as the 2020 Pulitzer Prize? So, முக்கியமான ஒரு ப்ரைஸ் புலிட்சர் ப்ரைஸ். ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர் யாஷின் முக்தர் கான் அண்டு சன்னி ஆனந்த். ஸோ இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த புலிச்சர் புலி இருக்கு இல்லையா, புளியை வந்து சன்னியிலேருந்து தண்ணின்னு வச்சுக்கோங்க, தண்ணியில் வந்து முக்கி எடுக்கிறீங்கன்னு வச்சு வச்சுக்கோங்க,
இந்த வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த க்ளூ டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ புளியை வந்து தண்ணியில் வந்து முக்தி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து அது ஞாபகம் வந்துடும். ஸோ விச் டெக்னாலஜி ஜெயிண்ட் ஹேஸ் லான்ச்டு த ஹோம் ஃபண்ட்ரைசர் கான்செப்ட்? ஸோ ஐ ஃபார் இந்தியா ஃபியூச்சர், ஃபேமஸ் ஸ்டார்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபேஸ்புக் யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த டெக்னாலஜி ஜெயிண்ட் வந்து ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்குடைய சிஇஓ மார்க் ஜூகர்பர்க் தெரியும். Which company has secured a 50% stake in the Ryker base held by Trafigura Singapore? So Trafigura Singapore. So எந்த கம்பெனி வந்து 50% stake வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாலிகேப் இந்தியா அப்படின்றதான் வந்து வாங்கியிருக்கு. பாலிகேப் இந்தியா தான் வந்து இந்த ட்ரஃபிகுரா சிங்கப்பூரை வந்து வாங்கியிருக்கு. ஸோ அது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டிராஃபிக்கில் கேபில் தான் வந்து போகணும். ஸோ டிராஃபிக்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிராஃபிக் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து டிராஃபிக் அப்போ கேப் மாட்டிச்சு அல்லது வந்து கேப்ல போறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாலிகேப் இந்தியாவுடைய சிஇஓ ராமகிருஷ்ணன் ராமமூர்த்தி, ஸோ அவர் தான் வந்து பாலிகேப் இந்தியாவுடைய சிஇஓ. டிபிஎஸ் ஹேஸ் ரெடியூஸ்ட் த ஜிடிபி ஃபோர்காஸ்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2021 ஃப்ரம் 1.52. ஸோ 1.5% இருந்து டிபிஎஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு ஜிடிபி வந்து. ஸோ எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னா 1% வந்து குறைச்சிருக்காங்க. So DRDO, Laser Science and Technology Center, LASTEC, has developed an UV disinfection tower named what for quick disinfection? So UV disinfection tower named what for quick disinfection? So UV blaster. So UV disinfection la abadi UV irukku adude peru vandu abadi connect pannikalam UV. So DRDO chairman Satish Reddy. IRDAI, so Insurance Regulatory Development Authority of India, IRDAI abbreviation, has constituted a panel to frame standard professional indemnity policy for insurance and intermediaries. It will be headed by, so yaaru, so IRDAI vandu oru panel vandu create pannirukanga, andha vandu edhukku appadina insurance intermediaries ku. ஸோ அந்த இதுக்கு வந்து ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஹெட் யாரு அப்படின்னா ஏக்னப்ரியா பாரத். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாரத் ஃபுல்லாக வந்து, அதாவது பாரத்னா தேசம், இந்திய தேசம் ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஐஆர்டிஏவுடைய சேர்மன் வந்து எஸ்சி குண்டியா. ஸோ எஸ்சி குண்டியா தான் வந்து ஐஆர்டிஏவுடைய சேர்மன். ஸோ ஹெட் குவார்டர் வந்து ஹைதராபாத். ஸோ விச் அசோசியேஷன் ஹேஸ் லான்ச்ட் இயர் COVID-19 டெஸ்ட் பஸ் இன் மும்பை வித் ஏ கெப்பாசிட்டி ஆஃப் 10 to 15 சாம்பிள்ஸ் இன் அண்ட் ஹார்? ஸோ டெஸ்ட் பஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, எந்த அசோசியேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐஐடி அலுமினி, ஸோ ஐஐடி அலுமினி வந்து ஒரு டெஸ்ட் பஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு 10 to 15 சாம்பிள்ஸ் வந்து ஒன் ஹவரில் வந்து பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பஸ். ஸோ நரேந்திர சிங் தோமர் ஹேஸ் லான்ச்டு விச் கலெக்ஷன் ஆன் ஜிஎம் போர்ட்டல், கவர்மெண்ட் ஆஃப் இ மார்க்கெட் பிளேஸ்? ஸோ அந்த இ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரஸ் கலெக்ஷன், அதனுடைய பேர் வந்து சரஸ் கலெக்ஷன். ஸோ நரேந்திர சிங் தோமர் யார்? அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். அவருடைய கான்ஸ்டன்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொரினா. விச் இன்ஸ்டிடியூட் ஹேஸ் டெவலப்டு சிஐஎம் பௌஷக் அண்ட் ஹெர்பல் காஃப் சிரப் டு பூஸ்ட் இம்யூனிட்டி? இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெர்பல் காஃப் சிரப் வந்து கொடுக்குறாங்க. அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட் அப்படின்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ். ஸோ சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ். ஸோ சிஎஸ்ஐஆர், சிஎஸ்ஐஆருடைய அப்ரிவேஷன் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ். ஸோ அதனுடைய இது உங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பண்ணுறாங்க. ஸோ டைரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி கே ட்ரிவேடி. ஸோ பி கே ட்ரிவேடி தான் அவருடைய பேர். ஸோ ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த யூஎஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டு ஐபிஆர்டி? ஸோ யூஎஸ் ரெப்ரசன்டேட்டிவ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசோக் மைக்கேல் பின்டோ. ஸோ அசோக் மைக்கேல் பின்டோ. ஸோ மைக்கேல் ஜாக்சன் வந்து ஹீ பிலாங்ஸ் டு யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐபிஆர்டியோடைய ஹெட் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி. ஐபிஆர்டியோடைய அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அதனுடைய ஹெட் குவார்டர் வாஷிங்டன் டிசியில் இருக்கு. ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்ட் அஸ் த எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் மேக்ஸ் பூபா லைஃப் இன்சூரன்ஸ்? ஸோ ஸோ அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் ராமச்சந்திரன். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் ஞாபகம் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பவர் இருக்குது அல்லது மேக்ஸிமம் வந்து லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கோம். So which organization has launched SME service platform to educate the stakeholders of SME? So small medium enterprises. So அது வந்து SIDBI. So SIDBI அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து எஸ்எம்இ கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிட்பியுடைய சேர்மன் வந்து முகமது முஸ்தஃபா, ஹெட் குவார்டர் வந்து லக்னோ. ஹூ ஹேஸ் பீன் அவார்டட் வித் த கம்மெமரேட்டிவ் வார் மெடல் ஆன் த 75th anniversary of victory over Nazi Germany?
பை வால்மிதிர் புதின். ஸோ வால்மிதிர் புதின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாசி ஜெர்மனியில் வந்து விக்டரி வின் பண்ணதுக்காக வந்து யாருக்கு வந்து கொடுக்குறாங்க, அவார்டு தராங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்த் கொரியன் லீடர் வந்து கிம் ஜாங் உன். ஸோ கிம் ஜாங் உன்னுக்கு வந்து அந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நார்த் கொரியன் கேபிட்டல் வந்து யாங் யாங். ஸோ யாங் யாங் தான் நார்த் கொரியன் கேபிட்டல். அண்ட் தென் அதனுடைய கரன்சி வந்து ஒன். So which ministry has constituted a 7-member committee to enhance audit independence and accountability? Auditium accountabilityum vandu increase pandradhukku endha ministry vandu poturanga? Ministry of Corporate Affairs. So corporate la vandu adhigama vandu the auditing and then accountants vandu pannuvanga. So adha vandu idu panikonga. Yaar Ministry of Corporate Affairs? Nirmala Sitharaman. So Nirmala Sitharaman. Which state government has launched exit app for stranded people of other states to help them in returning to their native. So native la return aagradhukku exit app appdi solittu launch pannirukanga. And endha government appdi solli ketirukanga. So answer vandu West Bengal. So West Bengal da vandu launch pannirukanga. West Bengal oda CM Mamata Banerjee. And then governor vandu pathinga appadina Jagdeep Dhankar. So Indian Navy has launched which operation to bring back Indian citizens stranded in other countries due to corona crisis? So, corona crisis nala veliya maadittirukanga laya. So avanga vandu ulle kondu varadhukku so enna vandu app vandu pannirukanga appo solli ketirukanga. So enna app appo solli kettingna answer vandu operation samudra setu. So operation samudra setu. So adhaavad navy epdinave appdinu pathinga appadina avanga samudrathil irupanga. So Indian Navy vandu samudrathil maadittirukavanga kootu varanga appo solli connect pannikonga. So Indian Navy உடைய chief வந்து Admiral Karambir Singh. Chandigarh state government has launched the mobile application named what to provide COVID-19 related information. So Chandigarh state government வந்து ஒரு launch பண்ணிருக்கு. அந்த mobile application பேர் என்ன? So பாத்தீங்க அப்படின்னா CHD அதுலயே இருக்கு. C Chandigarh இருக்குல்ல CHD. So அப்படியே வந்து CHD கொண்டு வந்துருக்காங்க. CHD COVID அப்படிங்கறத தான் அதனுடைய பேரு. சண்டிகார் கவர்னர் வந்து BP சிங் பட்னோர். So which state government has launched three new schemes to provide employment of rural workers? So new scheme vandu potturanga adu vandu yaarukku solli pathinga appadina Jharkhand rural workers kaga vandu and schemes vandu potturanga. So Jharkhand CM Hemant Soren. So Jharkhand governor Draupadi Murmu. Who has been awarded with the Marcus Wallenberg prize? So Marcus Wallenberg prize vandu yaarukku vandu kuduthirukanga? ஸோ யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிக்கோலஸ் சி கூப்ஸ். ஸோ நிக்கோலஸ் சி கூப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரிச்சர்ட் ஹச் வார்னிங் அண்ட் தென் ஜோசப் எல் லான்ஸ்பர்க் அப்படின்றவங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரைஸ். நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த சி கூப்ஸ் அப்படின்றத காப்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ கேப்ஸ் காப்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வேலட்லேருந்து மணி கொடுப்போம், அப்போ அதாவது ஃபைன் கட்டுவோம் அப்படின்றது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். So which institute has developed a nano medicines to alter oxidative stress? So all nano medicine vandu kondirukanga. Endha institute vandu develop pannirukanga nu kekkranga. Endha institute appadina SN Bose National Center for Basic Science. So adu vandu abbreviation modhu kondu paathu vechukonga SN. So SN vandu connect pannikonga. So nano kuda. So SN Bose National Center for Basic Science. So National Gallery of Modern Art New Delhi has presented a virtual program named what with the theme artist by artist. So adhaavadhu andanudi theme vandhu pathina artist by artist. So nare meme la varum nenikiren art artist appdi solittu indha Facebook la meme nare varum adha vandhu apdiye connect panikonga. So the modern art ku vandhu artist by artist. So adhu vandhu pathinga appdina NGMA ki Shankar Shi. So idhu vandhu NGMA கி ஷங்கார் கி அப்படின்றது வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஹூ ஹாஸ் பீன் ஹானர்ட் வித் த யங் கெரியர் அவார்டு இன் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி? நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து யங் கெரியர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சௌரப் லுத்தா. ஸோ சௌரப் லுத்தாக்கு வந்து அந்த யங் சயின்டிஸ்ட் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இயர் வந்து அவார்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஹூ ஹாஸ் பீன் ஹூ ஹாஸ் அசியூம்டு சார்ஜ் ஆஃப் Army Training Command. So assumed charge. Assumed charge. Army Training Command வந்து ஆர்டாக் வந்து யாருக்கு வந்து சார்ஜ் போட்டிருக்காங்க? லெப்டினன்ட் ஜெனரல் ராஜ் சுக்லா. ஸோ ராஜ் சுக்லாக்கு வந்து அந்த அவார்டு இது வந்து கொடுத்துருக்காங்க அசியூம்டு சார்ஜ். விச் இந்தியன் டெலிகேட் அட்டண்டட் த பேம்பு கான்க்ளேவ் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ்? ஸோ பேம்பு கான்க்ளேவ் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் போயிருக்கு. அது எந்த யார் வந்து இந்தியாவில் வந்து கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஜிதேந்திர சிங். ஸோ ஹூ இஸ் ஜிதேந்திர சிங்? ஜிதேந்திர சிங் யார் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் த மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் அண்ட்
மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் தென் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கு மினிஸ்டர் வந்து இருக்கார், டெவலப்மெண்ட்டுக்கு வந்து மினிஸ்டர் வந்து இருக்காரு. ஸோ ஜிதேந்திர சிங் இவர் இவர் தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. பேங்கூ கான்க்ளேவ் கான்ஸ்டிடியன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதம்பூர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் ஹேஸ் சைன்ட் அண்ட் எம்ஓயு வித் விச் ஐஐடி டு டெவலப் ரீயூசபிள் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். ரீயூசபிள் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎன்பி வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து யார் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னா ஐஐடி டெல்லி கூட சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ டெல்லி பிஎன்பி, ஸோ டெல்லியுடைய பிஎன்பியுடைய ஹெட்வார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஐஐடி டெல்லி கூட பிஎன்பி ஹவுசிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸுடைய சிஇஓ சுனில் மேத்தா. ஸோ ஹூ ஹேஸ் பீன் அப்பாயின்ட் டைரக்டர் ஃபார் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஆர்பிஐக்கு வந்து ஒரு டைரக்டர் போட்டுருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருண் பஜாஜ். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு நியூஸ். ஸோ தருண் பஜாஜ் அப்படின்றவர் தான் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஆர்பிஐக்கு வந்து டைரக்டராக வந்து போட்டிருக்காங்க. ஹூ ஹேஸ் பீன் ரீஅப்பாயின்ட் அஸ் த பர்சன் சேர்பர்சன் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஸோ யார் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு வந்து சேர்பர்சனாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அத்கீர் ரஞ்சன் சௌத்ரி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு வந்து சேர்பர்சனாக ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. Which state government has planned to launch the new program NIGA to educate the family members of the migrant employees returning to the state? So, migrant employees returning to the state வந்து NIGA அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி இது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ அதனுடைய எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் உடைய சிஎம் வந்து ஜெயராம் தக்கூர் அண்ட் தென் கவர்னர் வந்து பந்தாரு தட்டாரியா. விச் இன்ஸ்டிடியூட் ஹேஸ் டெவலப்ட் எ வைரல் டிரான்ஸ்போர்ட் மீடியம் அண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்வாப்ஸ் ஃபார் கோவிட் 19? எந்த இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னா ஸ்ரீ சித்திர திருநாள் இன்ஸ்டியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம் அந்த லேம்ப் லைட்டனிங் அப்படின்ற க்ளூலாம் வச்சுருப்போம். ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் வீக்ஸில் வந்து இருக்கும் லாஸ்ட் மந்த் கரண்ட் நியூஸில். ஸோ இந்த SCTIMST அதாவது ஸ்ரீ சித்திர திருநாள் இன்ஸ்டியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஷா கிஷோர். உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் ஹாஸ் லான்ச்ட் விச் மொபைல் அப்ளிகேஷன் டு ப்ரொவைட் ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் ஆயுர்வேதிக் மெடிசன் டியூரிங் கோவிட் 19? ஸோ உத்தரப்பிரதேஷோடைய சிஎம் வந்து இதை பண்ணியிருக்காரு. ஸோ யா என்ன ஆப் அதனுடைய பேர் எப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுஷ் கவாச். ஸோ ஆயுஷ் கவாச் அப்படின்றது அதனுடைய பேர். ஸோ ஆயுர்வேதிக் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுச் அடிக்கும். ஸோ கவச் அந்த கவச்சாக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் இருக்கு இல்லையா அது ரிலேட்டடாக ஆயுர்வேதம் வந்து பார்த்தீங்கன்னா கசக்கும் கவிச்சு அடிக்கும் அப்படின்ற மாதிரி இது வந்து க்ளோஸ் வச்சுக்கோங்க. யூபி சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் அந்த கவர்னர் வந்து ஆனந்திபின் படேல். ஹூ ஹேஸ் அசியூம்ட் த சார்ஜ் அஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் லேபர் பியூரோ. ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிஜி ஆஃப் லேபர் பியூரோ வந்து யார் வந்து இது எடுத்திருக்காங்க அசியூம்ட் த சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிபிஎஸ் நெகி அதுதான் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் லேபர் பியூரோக்கு வந்து எடுத்திருக்காங்க. So which institution has signed the MOU with IIT Kanpur for large scale manufacturing of ventilators developed Noka Robotics, NOCCA, Noka Robotics? So Bharat Dynamic Limited. So Bharat Dynamic Limited adha vandha pathina and the institute adha vandha IIT uda MOU potu. So large scale manufacturing ventilators vandha large scale la manufacture pandrathukku tie up vechirukanga. So IIT Kanpur director vandha Abhay Karandikar. சுரஜித் தாதாதி தாதி அண்ட் நானா நானி அபியன். ஸோ ஹேஸ் பீன் லான்ச்டு பை விச் ஆர்கனைசேஷன் இன் அசோசியேஷன் வித் பெரமல் ஃபவுண்டேஷன். ஸோ பெரமல் ஃபவுண்டேஷன் கூட அசோசியேஷன் வச்சு எந்த ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த தாதா தாதி நானா நானி அபியன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக் உடைய சேர்மன் வந்து சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் காந்த் அண்ட் தென் சேர்மன் வந்து நரேந்திர மோடி. So, which portal has been launched by the Ministry of Civil Aviation, to provide fast-track approval to COVID-19 related drone operation? COVID-19 related drone operation ku vandha pathina, so Ministry of Civil Aviation vandu launch pannirukanga. So, indha portal peru enna appadina GARD portal. So, GARUD, GARD. So, GARD vandu portal. So, ipo maximum TV illa pathinga appadina kaattukulla cricket vilaiyirukkavanga illa pathina அந்த ட்ரோன் மூலிமா வரட்டுவாங்க. அந்த ட்ரோனை வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது கார்டு கார்டுக்குள்ளே கிரிக்கெட் விளையாடுறவங்கள பிடிக்கிறதுக்கு ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க.
Minister of Civil Aviation யார் அப்படின்னா ஹர்தீப் சிங் பூரி. ஸோ ஹூ ஹேஸ் பீன் ஹூ ஹேஸ் ஆதர்ட் த புக் டைட்டில்டு விஜயந்த் அட் கார்கில் த லைஃப் ஆஃப் ஏ கார்கில் ஹீரோ. ஸோ விஜயந்த் அட் கார்கில் த லைஃப் ஆஃப் ஏ கார்கில் ஹீரோ. ஸோ யார் இந்த புக் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கர்னல் விஎன் தப்பர் அண்டு நேஹா டிவேடியா. ஸோ தப்பர் அண்ட் நேஹா டிவேடியா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்து அந்த இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஹூ இஸ் த நியூ பிஎம் ஆஃப் ஈராக், ஈராகுடைய புது பிஎம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முஸ்தபா அல் கத்மி. ஸோ முஸ்தபா அல் கத்மி அவர் தான் வந்து நியூ பிஎம் ஆஃப் ஈராக். ஸோ ஈராகுடைய பிரசிடென்ட் வந்து பர்ஹாம் சலியா. ஸோ ஈராகுடைய நியூ பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஹ்ராம் சலியா அவர் தான் வந்து பிரசிடெண்டாக வந்து இருக்காரு. சரி இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுக்குறோம். ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ் உடைய அந்த ஃபர்ஸ்ட் வீக்குடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, ஸோ ஏதாவது சம்திங் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, அல்லது என்ன வந்து இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் கீழே சஜஷன்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அண்ட் தென் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஷேர்ஸில் தான் இருக்குது. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.